வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில் இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் வருகிற June 20 துவங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தமிழக வருகை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதனால் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது பின்னாளில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கான சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது நேற்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் இருந்தது. ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, மதுரையிலிருந்து பெங்களூர் போகிற அதே வந்தே பாரத் ரயில் தான் திருச்சி வழியாக இயக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான சோதனை ஓட்டமும் அதே மாதிரி தான் நடந்திருக்கிறது. மதுரையிலிருந்து காலையில் கிளம்புன வண்டி திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல்லிருந்து டைரெக்டாக பெங்களூர் போகாமல் திருச்சி போய், திருச்சியிலிருந்து கரூர் வழியாக பெங்களூருக்கு இயக்கப்பட்டது. சேலம் போய், சேலத்தில் இருந்து ஜோலார்பேட்டை பைபாஸ் வழியாக, கிருஷ்ணராஜபுரம் வழியாக SMBT பெங்களூருக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதே ரூட்டில் தான் வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. நாம் எதிர்பார்த்தது மதுரை பெங்களூர் ரயிலை போலவே திருச்சி பெங்களூர் ரயிலும் கூடுதலாக இயக்கப்படும் அப்படிங்கிறது. ஆனால் இரண்டு ரயில்களும் ஒரே ரயில்களாக இயக்கப்படும் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் ஏமாற்றம்தான். ஆனால் எதிர்காலத்தில் திருச்சியிலிருந்தும் பெங்களூருக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும், இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல்லிருந்து டைரெக்டாக பெங்களூருக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது மக்களிடம் இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது விரைவில் வெளியிடப்படும். மதுரை பெங்களூர் ரயில் எப்போது இயங்கும் அப்படின்னு, ஆனால் அது திருச்சி வழியாக ஒரே ரயில் இரண்டு ரயில்களாக இயக்க, இரண்டு கோரிக்கைக்கும் செவிசாய்க்கும் வகையில் இயக்கப்படுவதற்கு பதிலாக மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ரயிலும், திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ரயிலும் இயக்கப்பட்டால் மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.